ஹலோ யூடி பீவர் திஸ் இஸ் கிரேஷ் ரைட் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா எமகா எக்எஸ்ஆர் பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அஃபீஷலாக அனவுஸ் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் மைலேஜ் பிரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க இது மாதிரியான அப்டேடேட் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த எமஹா கம்பெனி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இந்த ஜாப்பானீஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய தௌசண்ட் சிசி அண்ட் ஆர்சு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிசி இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து லான்ச் இருக்காங்க அதே சமயத்தில் இந்தியாவில் பொறுத்த மட்டிக்கு எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பைக்கை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆரோன் ஃபைவ்ல இருக்கிற மாதிரி சேம் இன்ஜின் தான் இந்த பைக்கிலும் கொடுத்துருக்கோங்க இந்த சேசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டெல்டா பாக்ஸ் ப்ரையும் கொடுத்துருக்கோம் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜினோட வருது இந்த பைக்கோட அதிகபட்ச பவர் ப்ரொடியூஸ் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ பஸ் ஆஃப் பவர் அட் டென் தௌசண்ட் ஆர்பிஎம்லையும் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் நியூட்டர் நியூட்ரோமீட்டர் ஆஃப் டார்க் அட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது மற்ற ஒன் சிக்ஸ்டி சிசி கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட பவர் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரியரில் ஃபைவ் ஏ அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டிஎம்ஆம் பெட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ரியரில் ஒன் தேர்ட்டி எம்ஆ பெட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சென்னை ஏபி தான் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஹண்ட்ரட் செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க ரியலில் ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஆயா அலாய் வில்சன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ரவுண்ட் ரெட்ரோ லுக்கோடு இருக்குது இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆர் ஒன் ஃபைவ்ல என்னென்ன மாதிரி ஸ்பீடோ மீட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி இல்லையே கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டர் டேக்கோ மீட்டர் அனலாக் ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஆர்எல் அண்ட் ஆல்சோ எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது ரியல் லைட் போய் லைட்டும் பார்த்திங்கன்னா இந்த பைக்கு ஏற்ற மாதிரி அந்த பழைய ரெட்ரோ லுக் கொடுக்க மாதிரி ரவுண்ட் லைட்டில் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இன்னொரு சூப்பராகவே இருக்குதுன்னே சொல்லலாம் பட் என்ன தான் இருந்தாலுமே இண்டிகேட்டர்ஸில் சேம் அதே ஹேரஜன் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் எல்இடியில் கொடுத்து லான்ச் பண்ணாங்கன்னா இந்த பைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எல்இடி யூனிட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் ஸ்டீட்டை ஸ்டீட் தான் கொடுத்துருக்காங்க சீட்டு பார்க்கறதுக்கே நல்ல ப்ரீமியமாக இருக்குது பைக்கோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ்மாக இருக்கும் அதே சமயத்தில் உட்காந்து போகிற கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குஷனிங் அண்ட் ஆல்சோ லாங் ட்ரைவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஃபியூல் டேக் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோல் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் க்ளியரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க அதோட இன்ஜின் கிராஷ் கார்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதனால் சேர் சகதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை பாதிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஒரு ஃபைவ் ஃபீட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களோட தாராளமாக இந்த பைக்கில் உட்காந்து ஓட்டலாம் அந்த மாதிரி தான் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் மைலேஜ் மெயினான விஷயம்னு சொல்லலாம் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் எக்ஷோர் ப்ரைஸோடு வருது இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்ட்டி டூ இந்த பைக்கோட மைலேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ எம்டி ஒன் ஃபைவ் இந்த பைக்கில்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கே கிலோமீட்டர் பெர் லிட்டர் நிறைய யூசர் யூசரோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி டூ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் எக்னாமிக் மோட்டில் ஓனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மைலேஜ் கொடுக்கும் நீங்கள் டாப் ஸ்பீடு ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்போலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்காது நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மெயினான ஒரு விஷயம் டூரிங் போகணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆமாம் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் போகிறதுக்கு உண்டான சேடல் பக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பைக் அந்த நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணி நல்ல சேல்ஸும் போயிட்டுருக்குது இப்போ இந்தியாலும் அதே சேம் அதே டூரிங் போகிறதுக்குண்டான அக்சசரிஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதனால் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் லாங் ரைஸ்லாம் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த பைக் பார்க்குறதுக்கு பழைய ரெட்ரோ ரெட்ரோல்க்கோட ஓல்டு ஸ்டைலோடு இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஃப்யூச்சராக இருக்குது அதாவது இப்போ இருக்கிற கால காலத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கோட எல்இடி லைட்டாக இருக்கட்டும் அதே சமயத்தில் இன்ஜினாக இருக்கட்டும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் லிக்விட் குழு இன்ஜின் கொடுத்துருக்காங்க சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு பக்கா ஒன் சிக்ஸ்டி சிசி கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டே சொல்லலாம் இந்த பைக்கோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அண்ட் ஆல்சா அப்பாச் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஹார்னட் இந்த பைக்கெலாம் கம்பெர் பண்ணும்போது இந்த பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா பக்காவாக வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம் பட் ப்ரைஸ் மட்டும் டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஒரு பெஸ்ட்டு பைக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் இந்த பைக் எல்லாமே பார்த்தாச்சு இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ யூடியூப் விவர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்